ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம விஷ்டெக் தமிழன் யூடியூப் சேனலே. அது எதுவாப்பா காதலாம் கொய்யினுதுல ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு தான் டைம் கழிச்சுது. நீ எந்த வீடியோ பத்தி பாக்க வந்தோம்? சாவுக்கு ஆறுதல் பேரை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயுமே டான்ஸ் கட்டுறான். அப்படிலாம் பேசக்கூடாது. வணக்கம். உங்க போன்ல நிறைய ஆட்ஸ் வருதா? அது 18 பிளஸ் ஆட்ஸா வருதா ப்ரோ? திங்கறீங்களா? அடமளில அவுல் திங்கறீங்க, கொற்றமளில கொய்யா திங்கறவன கொய்யாக்கலாம். ஏங்க இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவவே திங்கறதா? ஓ, இது எனக்கு எப்படின்னே தெரியல ப்ரோ. இந்த ஆட்ஸ்லாம் எனக்கு எங்க இருந்து வருதுனே தெரியல, யார் மூலமா வருதுனே தெரியல, ஆனா வந்துகிட்டே இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் கை ஆட்டாம பேச மாட்டேன். எனக்கு இது வரக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? எல்லாம் ஜோரா வரத கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சோ நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணனும். முழு எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, எல்லாருடைய ஃபோன்லேயும் க்ரோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது இல்லாத ஃபோனே கிடையாது, க்ரோம் அல்லது கூகுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்பவுமே க்ரோம் எடுத்துக்க தான் ஸோ நல்லது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலே அந்த 3 dot ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நல்லா ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். செட்டிங்ஸ், ஓகேவா? அந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி, ஐயோ, உங்களோட உங்களுடைய அந்த இமெயில் ஐடி, ஸோ அதேமாரி வரும். ஸோ இன்னும் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சைட் செட்டிங்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். சைட் என்ன செட்டிங்ஸ் உள்ள இன்னொரு செட்டிங்ஸா அப்படின்னு பார்க்குறீங்களோ, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் செட்டிங்ஸ் அச்சி ஆல் சைட்ஸ் அப்படின்ட்டு மேலே ஒரு 3 bar கோடு கொடுத்து அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு HTTP அப்படின்ட்டு நிறைய வரும். ஸோ இதெல்லாம் என்னடா இது, எங்கடா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க உங்கள் ஃபோனில் நீங்கள் அவ்வளோ அவ்வளோன்னு கொடுத்த அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் இதை எடுத்துக்கிறேன் வைங்களேன். ஸோ இதில் கிளியர் ஆண்டு ரீசெட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளியர் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கிளியர் ஆண்டு ரீசெட் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் இருக்க அதாவது நீங்கள் அவ்வளோ கொடுத்தீங்க அந்த அளவுக்கு டிசலோ மாரி, ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய வந்து வேஸ்ட்லாம் வந்து ஸ்டோரேஜாக வேஸ்ட்டான நிறையா ஏதோ ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க, அதை டெலிட் பண்ணிட்டுப்பீங்க. ஸோ அதோட டாக்குமெண்ட்டானது எங்கேயாவது ஒரு இடத்துல டவுன்லோட் ஆகி பத்திரமா இருக்கும். ஸோ அந்த அதெல்லாம் வேஸ்ட் ஆனதானே. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே இருக்கிற அந்த கிளியர் சைட் டேட்டா அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா கிளியர் கொடுத்து அது பட்டன் பிஸ்னு போயிடும். ஸோ அவ்வளோ தான், இதேமாதிரி கிளியர் அண்டர் ரீசெட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதேமாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனுக்கு எந்த ஒரு ஆட்ஸும் தப்பான நோட்டிஃபிகேஷன்ஸும் எதுவுமே வராது. ஸோ இது மூலமாக தான் வருது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள், இந்த குக்கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, இது பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இன் இக்னோஷியன்டோ அப்படின்றத மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் சேஃப்டியான நான் சொல்லலாம். ஸோ இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறையாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.